ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரிய வசன் பிள்ளை திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியிலே 2 10 8 திருமொழி 8 பதிகம் திரு அட்டபயகரம் என்ற திவ்யதேசத்துக்கு இருக்கக்கூடிய மங்களாசாசனம். இதில் 5 பாசுரங்களை அனுபவித்திருக்கிறோம். ஆழ்வார் பரகால நாயகியாக பாடுகிறார். திரு அட்டபயகரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பரகால நாயகிக்கு சேவை சாதிக்க அவனை பார்த்து ஒவ்வொரு பாசுரத்திலும் பரகால நாயகி இவ்வளவு அற்புதமான ஒரு தரிசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இப்படி எம்பெருமான் அற்புதமாக இருக்கிறானே இவன் யார் என்று கேட்க, நீர் யார் என்று கேட்க, அதற்கு எம்பெருமான் நான் அட்டபயகரத்தான் என்று எடுத்து சொல்லுகிறான். அந்த அனுபவத்தை தன்னுடைய தாய்மார்களிடத்திலும் தோழிமார்களிடத்திலும் பரகாலனாகி பகிர்ந்து கொள்கிறாள். அதில் 5 பாசுரங்கள் பார்த்திருக்கோம். இப்ப 6 பாசுரத்தை அனுபவிக்கலாம். 6 பாசுரம். எங்கனும் நாம் இவர் வண்ணமெண்ணி வண்ணமெண்ணில் ஏதும் அருகிலும் ஏந்திழையார் சங்கும் மனமும் நிறைவும் எல்லாம் தம்மனமாக புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா போதவிழ் நீளம் புனைந்த மேகம் அங்கனம் போன்று இவரார்கொள் என்ன அட்டபயகரத்தே நின்றாரே. முதல பதவரை பார்க்கலாம். நாம் நாம் இவர் வண்ணம், இவர் படிகளை, இவர் நிலைகளை, இவர் உருவத்தை, இவர் குணங்களை எங்கன் எந்த பிரகாரத்தாலே எண்ணிலும் அறியப்புகிலும் நாம் இந்த எம்பெருமானுடைய உருவங்கள் அவனுடைய குணங்கள் இதை எல்லாவற்றையும் எந்த விதமாக நாம் அறிய பார்த்தாலும் ஏதும் ஒன்றும் அறிகிலும் அறிய போகிறதில்லை. எப்படி இருந்தாலும் அவனை பற்றி நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஏந்து தரிக்கப்பட்ட இழையார் ஆபரணங்களுடைய அபலைகளது சங்கும் சங்குன்னா வளையல், இந்த வளையும் மனமும் மனசும் நிறைவும் அடக்கமும் எல்லாம் இவையெல்லாம் தம்மனவாக தம்மதாக அபிமானித்து கொண்டு புகுந்து வந்து பிரவேசித்து எம்பெருமான் நினைக்கிறான் இந்த பெண்களுடைய சங்கு அவர்களுடைய மனசு அவர்களுடைய அடக்கம் இதெல்லாம் தனக்காகவே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அங்கே வருகிறான். அவன் வரும் சமயத்திலே அவன் எப்படி இருக்கிறான் என்றால் பொங்கு பெரிய கிளர்த்தியை உடைய கரும் கருத்த கடல் சமுத்திரம் பெரிய கிளர்த்தியை உடைய கருத்ததான சமுத்திரத்தை போலே, அதுக்கு மேலே பூவை பச்சிலை மரத்தை போலே, காயா காயாம்பூவை போலே, போது அவிழ் காலத்திலே அலர்ந்த நீலம் கருணைதல் புஷ்பத்தை போலே, புனைந்த இவற்றுடனே சொல்லப்பட்ட மேகம் மேக சமூகம் மேகக்கூட்டமும் இதே போல கருத்த நிறத்தில் இருக்கக்கூடியது, இப்படி மேகத்தை போலே மேகக்கூட்டத்தை போலே அங்கனம் போன்று அங்கனம் போன்ற அப்படி இருக்கிற இவர் தாமும் ஆர்கொல் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே. இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நீர் இங்கே வந்திருக்கிறீர், நீர் யார் என்று கேட்க அதற்கு எம்பெருமான் நான் அட்டபயகரத்தான் என்று சொன்னதாக இங்கே பரகாலனாகி அனுபவிக்கிறாள். வியாக்கியானம் பார்க்கலாம். எங்கனும் நாம் இவர் வண்ணம் எண்ணில் ஏதும் அருகிலும் ஆபாத பிரதீதி மாத்திரமன்றிக்கே நம்முடைய இயற்றியெல்லாம் கொண்டு இவற்றை உள்ள அளவெல்லாம் அறிய வேணும் என்று பார்த்தால் ஒன்றும் அறியப் போகிறதில்லை. ஆபாத பிரதீத்தின்னா மேலெழுந்த வாரியாக பார்ப்பது, அப்படி பார்ப்பதோட அப்படி பார்த்தா கட்டாயமா இவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இல்லாமல் நாம் ஆழமாக இவரை அனுபவிப்பதற்காக நம்முடைய சக்தியெல்லாம் கொண்டு இவரை அனுபவிக்க பார்த்தாலும் இவரை புரிந்து கொள்ள பார்த்தாலும் இவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏந்திழையார் சங்கும் மனமும் நிறைவும் எல்லாம் தம்மனவாக புகுந்து பிறருடைய பாஹ்ய பரிகரங்களோடு ஆந்தர பரிகரங்களோடு
வாசியர தம்முடையதாக்க வேணும் என்று. அதுக்காக ஆபரணம் பூண்டிருக்க கடவை அவலைகள் உண்டு. அவலைகள்னா இந்த இடத்துல பெண்களை சொல்றார். இந்த பெண்கள் மற்றவர்களுடைய மனதையும் வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இந்திரியங்களையும் கவர வேணும் என்று ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய வலையும் அவர்களுடைய மனசும் அகவாயில் அடக்கமும், அகவாயில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடக்கம் என்ற குணம், இவையெல்லாம் தம்மனவாக புகுந்து நம்மதென்று இருந்தவையெல்லாம் கண்டபோதே தம்மடியாம் தம்மதாம்படியாக வாயிற்று வந்தது. இவர்கள் மற்றவர்களோடது அபகரிக்கணும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் எம்பெருமான் அங்கே வந்த பிறகு அவையெல்லாம் அவனோடது என்று ஆகிவிட்டது. அப்படி அவன் அங்கே வந்து புகுந்தான். தாமும், இப்ப தாமும்ல தொடங்கி எம்பெருமான் எப்படி இருக்கிறார் என்று அதை வர்ணிக்கிறாள். தம்மதாக்கின பரிகரத்தை சொல்லுகிறது. அவன் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டான், அவன் எப்படி இருந்தான் என்று அந்த விஷயத்தை இங்கே காட்டுகிறது. ஒன்று உபமானமாக போராமையாலே அங்குமிங்குமாக கதிர் பொறுக்குகிறார். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை மேகத்தை மட்டும் எம்பெருமானுடைய நிறத்துக்கு இல்ல அவனுடைய வடிவுக்கு உதாரணமாக சொல்லிடலாம்னா அது நமக்கு அவனுடைய பெருமையையும் அவனுடைய வடிவழகையும் நம்மளால முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக இப்ப கதிர் பொறுக்குதல்னா ஒவ்வொரு இடமா போய் சேகரிக்கிறது என்று அர்த்தம். அதே போல ஆழ்வார் பரகாலனாகி இந்த இடத்துல ஒவ்வொரு உபமானமாக உதாரணமாக எடுத்து அதை எம்பெருமானுக்கு பொருத்தமாக காட்டுகிறார். பெரிய கிளர்த்தியை உடையதார் இருக்கிற கருங்கடல், கருத்த கடல், அதுல பெரிய கிளர்த்தி இருக்கு, அலைகள்லாம் நல்லா கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கடலை போல எம்பெருமான் இருக்கிறான். பூவை பூ என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்பத்தை போல இருக்கிறான். காயாம்பூ என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்பத்தை போல இருக்கிறான். செவ்வியிலே அலர்ந்த நீலம், மிக புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய நீல புஷ்பம், அதை சொல்லுகிறார். இவற்றோடொக்க தொடுத்த மேகம், இதுக்கெல்லாம் சமமாக காட்டப்படக்கூடிய மேகம், இந்த மேகம் இது எல்லாமே கருத்த நிறத்தை உடையது. அதே போல எம்பெருமான் இருக்கிறான். அங்கனம் போன்று சொன்ன உபமானந்தான் உபமேயத்துக்கு போராமையாலே அங்கனம் போன்று இவரார்கள் என்ன. இதையெல்லாம் சொல்லிட்டு இதே போல எம்பெருமான் இருக்கிறானா என்றால் எம்பெருமானுடைய அழகுக்கும் அந்த அவனுடைய வடிவுக்கும் இதையெல்லாம் ஒரு உதாரணமாக போதாது. அதனாலே அங்கனம் என்று பொதுவாக சொல்லி அதே போல என்று சொல்லி முடித்து விடுகிறார். அப்படி இருக்கக்கூடிய இவர் யார் என்று கேட்க, அப்படி இருக்கக்கூடிய நீர் யார் என்று கேட்க, அட்டபுயகரத்தேன் என்றாரே, உனக்கு அறியாமை குடலாக சொல்லான் என்றாய், உனக்கு என்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீ சொன்னாய். நீ என்னை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கே அஷ்டபுகரத்திலே வந்து நிற்கிறேன் என்று தான் அஷ்டபுகரத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தை எம்பெருமான் சொன்னதாக இந்த பாசுரத்திலே பரகாலனாகி அனுபவிக்கிறாள். அடுத்தது ஏழாம் பாசுரம். முழிசி வண்டாடிய தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும் மேனி அம்சாந்து இழுசிய கோலம் இருந்தவாறு எங்கனம் சொல்லுகேன், ஓவினல்லார் எழுதிய தாமரை அன்ன கண்ணும் ஏந்தெழில் அகமும் தோளும் வாயும் அழகியதாம் இவரார்கொள் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே. பதவுரை. வண்டு, வண்டுகள், முழுசி தேனிலே முழுகி ஆடிய சசம்பிரம நிருத்தம் பண்ணான் என்றுள்ள இந்த வண்டுக்கள் எல்லாம் தேனிலே நன்றாக முழுகி நாட்டியம் ஆடக்கூடிய தன் குளிர்ந்த துழாயின் திருத்துழாயினுடைய மொய் செரிய தொடுத்த மலர் கண்ணியும் பூமாலை சாத்தியருண பிரகாரத்தையும் அந்த திருத்துழாய் மாலையிலே நெருக்கமாக தொடுக்கப்பட்ட திருத்துழாய் மாலை, அதிலே நிறைய வண்டுகள் தேனிலே முழுகி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தையும் மேனி அம்சார்ந்து இழுசிய கோலம் இருந்தவாறும், மேனி திருமேனியிலே அம் அழகிதான சாந்தி இழுசிய சந்தனத்தாலே எழுதப்பட்ட கோலம் இருந்தவாறும், கோலம்னா அலங்காரம் அழகு, அந்த அழகு இருந்த பிரகாரத்தையும் எங்கனம் எப்படி சொல்லுகிறேன், சொல்லி தலை கட்ட போகிறேன், இதையெல்லாம் நான் எப்படி சொல்லி தலை கட்ட போகிறேன், எப்படி சொல்லி முடிக்கப் போகிறேன். ஓவி நல்லார், ஓவி சித்திரம் எழுதுவதில் நல்லார் வல்லவர்கள் எழுதின தாமரை அன்ன தாமரை இதழ் போன்ற கண்ணும் திருக்கண்களும் ஏந்து எழில் மிக்க காந்தியை உடைத்தான ஆகமும் திருமார்பும்
தோளும் திருத்தோள்களும் வாயும் திருப்பவளமும் அழகியதாம், அழகாய் இருந்தது. இவர் இப்படிப்பட்ட அழகையுடைய இவர் ஆர்கொல் என்ன, நீர் யார் என்று கேட்க அட்டபயகரத்தேன் என்றாரே, நான் திரு அட்டபயகரத்திலே இருக்கக்கூடியவன் என்று எம்பெருமான் சொன்னதாக இந்த பாசுரத்துக்கு பதவுரை வியாக்கியானம் பார்க்கலாம். முழிசி வண்டாடிய தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும், கிண்ணகத்திலே இழுவாரை போலே வண்டுகளானவை மதுமான மத்தமாய் கழித்து ஆடான் என்றுள்ள திருத்துழாயினுடைய சிறிய தொடுத்த மாலையும், நன்றாக நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மாலை, திருத்துழாயாலே செய்ய தொடுக்கப்பட்ட மாலை, அதிலே வண்டுகள் எப்படி வெள்ளத்திலே நன்றாக முழுகி குளிப்பார்களோ அதே போலே, கிண்ணகம்னா வெள்ளம்னு அர்த்தம், நிறைய நீரோட்டம் இருக்கக்கூடிய நதி, அதிலே நன்றாக முழுகி குளிப்பவர்களைப் போலே இந்த வண்டுகள் இந்த மதுவை நன்றாக பருகி ஆடிக்கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட அந்த மாலையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை. அடுத்தது மேனி அஞ்சாந்தெழுசிய கோலமும் இருந்த கோலம் இருந்தவாறும், ஆவையோர் காத்திரை சதுருஷம் என்கிறபடியே, இது விஷ்ணு புராணத்தில் காட்டப்பட்ட ஒரு பிரமாணம். அதாவது கண்ணன் மதுரைக்கு போகும் பொழுது, வடமதுரைக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கூனி, அந்த கூனி என்பவள் கம்சனுக்கு எப்பொழுதும் சந்தனத்தை அரைத்துக் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்பவள். இவர்கள் கண்ணனும் பலராமனும் அந்த கம்சனாலே ஏற்படுத்தப்பட்ட வில் விழாவுக்கு போகிறார்கள். அந்த சமயத்திலே இந்த கூனியை பார்த்து, நீ இந்த சந்தனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய், எனக்கு கொடு என்று கேட்க, அவள் முதல்ல ஏதோ ஒரு தாழ்ந்த வகையை, ரொம்ப குறைந்த மதிப்புடைய சந்தனத்தை கொடுக்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய பெருமைக்கு தகுந்ததான சந்தனத்தை கொடு என்று எம்பெருமான் கேட்க, அதுக்கப்புறம் அவள் எம்பெருமானுடைய பெருமையை புரிந்து கொண்டு அவனுக்கு இருக்கிறதுலே உயர்ந்த சந்தனத்தை எடுத்து கொடுத்தானாம். அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அதே போல ஸ்வதக நன்றான திருமேனியிலே பழக புதைத்து ஆறின சாந்தை, அங்கே இங்கே இளிம்பாக பூசுகின்றே வேண்டுமிடங்களிலே சாத்தின கோலம் இருந்தபடியும், நல்லா ரொம்ப நாள் ஊற வைத்து இருக்கக்கூடிய சந்தனம், அந்த சந்தனத்தை எடுத்து எங்கெங்கே தடவ வேண்டுமோ அந்தந்த இடத்திலே சரியாக தடவி, ஏதோ கையில சந்தனம் கிடைச்சிருக்கு என்று எல்லா இடத்திலையும் பூசிக்கொள்ளாமல் எங்கெங்கே சந்தனம் இருக்க வேண்டுமோ அந்தந்த இடங்களிலே அழகாக தடவி அப்படி இருந்த அந்த நிலையையும் எங்கனம் சொல்லுகேன். வாசக சப்தம் இல்லாததுக்கு என்னால் வாசகமிட்டு சொல்ல போமோ, இதையெல்லாம் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை, அப்படிப்பட்டதை நான் எப்படி என்னுடைய வாயாலே விவரிப்பேன், அவ்வளவு அழகாக எம்பெருமான் இருக்கிறான். ஓவி நல்லார் எழுதிய தாமரை அன்னகண்ணும் ஏந்தெழில் ஆகமும் தோளும் வாயும் அழகியதாம். சித்திரம் எழுதுகையில் குசலராயிருக்கும் அவர்கள், ரொம்ப சித்திரக்கலையில விற்பனரானவர்கள், அவர்கள் ஒரு உருவத்தை வரைகிறார்கள். அந்த சமயத்திலே அந்த தாமரை பூ போலே இருக்கிற கண்களும், அதிலே அவர்கள் அந்த கண்ணானது, அவர்கள் வரைந்த அந்த கண்ணானது எப்படி தாமரை புஷ்பத்தை போல இருக்குமோ அதே போல எம்பெருமானுக்கு இங்கே கண்கள் இருக்கின்றன. அதாகிறது கண்ட பின்பு இமையாதே இருந்தபடி. எதற்காக இந்த இடத்துல ஓவியத்திலே சிறந்தவர்கள், ஓவியம் வரைவதிலே சிறந்தவர்கள் வரையக்கூடிய ஓவியத்தை போலே அந்த தாமரை கண்ணானது இருக்கு எம்பெருமானுக்கு என்று சொல்கிறாள் என்றால், பரகால் நாயகியை பார்த்த உடனே எம்பெருமான் கண் இமைக்கவே மறந்து விட்டானாம். அதனாலே அது அப்படியே கண் இமைக்காமல் இருந்ததுனாலே அதை பார்த்தவுடன் ஓவியத்திலே இந்த கண்ணானது எப்படி இருக்குமோ அதே போலே இருக்கிறது என்று பரகால் நாயகி சொல்லுகிறாள். ஏந்தெழில் ஆகமும் தோளும் வாயும், மிக்க எளிதை உடைத்தாயிருக்கிற திருமார்பும், எம்பெருமானுடைய திருமார்பு மிகவும் அழகான திருமார்பு, தோள்களும் எம்பெருமானுடைய அழகான தோள்கள், வாயும் அழகியராய் இருந்தார். இவருடைய வாயும் அழகாக இருந்தது. இப்படி எல்லா அவயவங்களும் எம்பெருமானுக்கு அழகாக இருந்தன. இவர் ஆர்கோல் என்ன, இப்படி இருந்தவர் யார் என்று கேட்க அட்டபுயகரத்தேன் என்றாரே, இவ்வொப்பனை அழகை கண்டு பரமபதத்திலே இருக்கிறவன் என்று கூச வேண்டா, இந்த அழகெல்லாம் பார்த்து நீ பரமபதத்திலே இருக்கக்கூடியவன் தானே இவ்வளவு அழகாக இருப்பான், அந்த பரமபதான் தானே இப்படி அழகாக இருப்பான் என்று நினைத்து நீ லஜிக்க வேண்டாம், நீ தயங்க வேண்டாம், நான் இங்கே உனக்காக வந்து நிற்கிறேன்,
இந்த திவ்ய தேசத்தில் திருவட்டபயத்திலே நான் உனக்காக வந்து நிற்கிறேன், கூசாமல் என்னிடத்திலே வா என்று எம்பெருமான் சொல்வதாக இந்த பாசுரம், 7வது பாசுரம். அடுத்தது 8வது பாசுரம். மேவி எப்பாலும் விண்ணோர் வணங்க, வேதமுறைப்பர் முன்னீர் மடந்தே தேவி, அப்பால் அதிர் சங்கம் இப்பால் சக்கரம், மற்றவர் வண்ணம் எண்ணில் காவி ஒப்பார் கடதேயும் ஒப்பார், கண்ணும் வடிவும் நெடியராய், என் ஆவி ஒப்பார் இவரார்கள் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே. விண்ணோர் நித்தியசூரிகள் எப்பாலும் எல்லா திக்குகளிலும் மேவி பொருந்தி நின்று, வணங்க வணங்கி, வேதம் உரைப்பர் வேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணால் நிற்பர்கள், இவர்கள் வேதத்தை கொண்டு எம்பெருமானை கொண்டாடுவார்கள். நித்தியசூரிகள் எல்லா பக்கமும் சூழ்ந்திருந்து எம்பெருமானை வணங்கி கொண்டாடுவார்கள். முன்னீர் திருப்பார்கடலிலே திருவவதரித்த மடந்தை பெரிய பிராட்டியார், முன்னீர் மடந்தைனா இந்த இடத்துல ஸ்ரீதேவி நாச்சியார் மகாலட்சுமி தாயாரை இங்கே காட்டுகிறார். தேவி இவருக்கு பட்ட மகிழ்ச்சியாய் இரான் என்றாள், எம்பெருமானுக்கு பட்ட மகிழ்ச்சியாக இவள் எம்பெருமானுடன் நிற்கிறாள். அதிர் சங்கம் முழங்கா நின்றுள்ள ஸ்ரீ பாஞ்சஜன்யாழ்வான், அப்பால் இடவருகே இரான் என்றான். ஓ, பெரிய பிராட்டியாரே ஒரு பக்கத்திலே சொல்லியாயிடுத்து, வல பக்கத்திலே சொல்லியாயிடுத்து, அப்பால்னா அந்த பக்கம் என்று அர்த்தம். அந்த பக்கம்னா இடப்பக்கத்திலே எம்பெருமானுடைய சங்கத்தாழ்வான் இருக்கிறார், எம்பெருமானுடைய திருக்கையிலே, அதை இங்கே சொல்றார். அதுக்கு மேல இப்பால் சக்கரம், இப்பால் அந்த பக்கத்துல சங்கத்தாழ்வான் இருக்கா, இந்த இப்பால்னா இந்த பக்கத்துல நாம் இருக்கக்கூடிய முதல்ல நாம் பார்த்த பக்கத்திலே திருவாழி ஆழ்வான் சக்கரத்தாழ்வார் வலவருகே இரான் என்றான். வலப்பக்கத்திலே எம்பெருமானுடைய வலப்பக்கத்திலே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். மற்ற இவர் அதற்கு பின்பு இவர் இவருடைய வண்ணம் நிறத்தை எண்ணில் ஆராய்ந்து சொல்ல புக்கால், அதை நினைத்து பார்த்து சொல்ல போனால் காவி ஒப்பார் கருணைதல் பூ நிறத்திலே ஒப்பார் ஒப்பவரும், அந்த கருணைதல் புஷ்பம் எவ்வளவு கருநீலத்தோட இருக்கிறதோ அந்த நிறத்திலே இவர் இருப்பார். கடல் ஒப்பார் சமுதிரத்தில் என்ன நிறம் இருக்கிறதோ அந்த நிறத்தை கொண்டிருப்பார். கண்ணும் திருக்கண்களின் அழகிலும் வடிவும் வடிவழகிலும் நெடியராய், இப்படிப்பட்டவர் என்று அளவிடக்கூட முடியாதவரும், நெடியவர்னா மிகவும் பெரியவர்னு அர்த்தம், திருக்கண்ணுடைய அழகிலும் அவருடைய வடிவழகிலும் இவ்வளவுதான் இவருக்கு அழகு என்று நாம் சொல்லிவிட முடியாதபடிக்கு மிக பெரியவராக இருப்பார். எனக்கு ஆவியொப்பார் பிராணனை ஒத்தவராய் இரான் என்றார். எனக்கு பிராணனை போல இவர் இருக்கிறார். இவர் ஆர் போல் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே, இவர் யார் என்று கேட்க நான் அட்டபயகரத்தில் இருக்கக்கூடியவன் என்று எம்பெருமான் சொன்னதை பரசால் நாகி காட்டுகிறாள். பிரியாசம்பளியுடைய வியாக்கியானம் பார்க்கலாம். மேவி எப்பாலும் விண்ணோர் வணங்க, வேதமுறைப்பர் பிரம்மாதிகள் தரையில் கால் பாவாதேயிரே இருப்பது. பிரம்மா முதலான தேவர்கள்லாம் இந்த பூலோகத்துக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த பூலோகத்தை ரொம்ப ஒரு தாழ்ந்ததான இடமாக பார்த்து இங்கே பார்ப்பதற்கே அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று எண்ணி தாங்கள் இந்த பூமியிலே காலை வைக்க மாட்டார்கள். காலை வைக்காமல் ஒரு 10 அடி உயரத்திலே இருந்து நாம் என்ன ஆபீஸ் கொடுக்கிறோமோ அதை வாங்கி கொண்டு போவார்கள். அப்படி அவர்கள் இந்த பூமியை வெறுப்பார்கள். பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் இந்த பூமியை மிகவும் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது இது மிகவும் தாழ்ந்தது என்று நினைப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாதிகள் அவர்களுடைய கந்தத்தையும் அருவறுத்திருக்க கடவன் நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் எப்படிப்பட்டவர்கள்னா, இந்த பிரம்மாதிகள்லாம் எப்படி இந்த பூலோகத்தை தாழ்ந்தவர்களாக பார்க்கிறார்களோ அதே போல நித்தியசூரிகளுடைய ஏற்றத்தை உயர்த்தியை பார்த்தால் இவர்கள் பிரம்மாதிகள்லாம் ஒன்றுமே இல்லை, மிகவும் தாழ்ந்தவர்கள் என்று நமக்கு தெரியுமா. அப்படி அந்த நித்தியசூரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்த பார்த்த விடமெங்கும் அங்கு போலே பரிமாற, அந்த பரமபதத்தில் எப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வார்களோ அதே போல அந்த நித்தியசூரிகள் எல்லா இடத்திலும் இங்கேயும் அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் பரமபதத்திலிருந்து இங்கே ஒரு அவதாரம் எடுத்தான் என்றால் அவனுடைய நித்தியசூரிகளும் அவனுடன் அவதாரம் எடுத்து அவனுக்கு கைங்கரியம் செய்வார்கள். திவ்ய தேசங்களிலும் எந்தெந்த இடத்துல நித்தியசூரிகள் இருப்பார்கள் என்றே சொல்ல முடியாது, வியாக்கியானங்கள்லாம் காட்டுறா. எம்பெருமான இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய மரமும் சரி மலையும் சரி மண்ணும் சரி எல்லாமே நித்தியசூரிகள் தாங்களே அந்தந்த இடங்களிலே ஆவேசித்து இருப்பார்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக வந்திருப்பார்கள் என்று வியாக்கியானத்திலாம் பார்க்கிறோம்.
அப்படி அவர்கள் செய்வார்கள். வேதம் உரைப்பர், இவர் வாயால் சொல்லுகிறது வேதமாய் இரான் என்றது. இவர் வாயாலே எது சொன்னாலும் அது வேதமாகவே இருக்கும். இது எம்பெருமான் சொன்னதையும் வைத்துக் கொள்ளலாம், நித்தியஸ்வரிகள் சொல்வதையும் வைத்துக் கொள்ளலாம். நித்தியஸ்வரிகள் எம்பெருமானை கொண்டாடுவதற்காக எதை சொன்னாலும் அது வேதமாகவே இருக்கும். அதே போல எம்பெருமான் வாய் திறந்து எது பேசினாலும் அது வேதமாகவே இருக்கும். வேதம் என்றால் நமக்கு ரொம்ப பிரமாணமாக, உயர்ந்த பிரமாணமாக நமக்கு இருக்கும். அதை நாம் மறுக்க முடியாதபடிக்கு அது உயர்ந்த பிரமாணமாக இருக்கும். முன்னீர் மடந்தை தேவி, முன்னீர் மடந்தை என்று பெரிய பிராட்டியார் ஆகவுமாம். முன்னீர் மடந்தைன்னு பெரிய பிராட்டியாரையும் சொல்லலாம். ஏன்னா பார்க்கடலிலிருந்து அவதரித்தவள் என்பதனாலே முன்னீர் என்பது மூன்று நீர்கள், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று மூன்றுமே சேரக்கூடிய இடத்துக்கு அதான் கடல். அந்த கடலுக்கு முன்னீர் என்று பெயர். அதனால முன்னீர்னு அந்த கடலிலிருந்து பிறந்தவள் பெரிய பிராட்டியார் என்று சொல்லலாம். இந்த ஸ்ரீ பூமி பிராட்டியார் ஆகவுமாம், பூமி தேவியும் சொல்லலாம். ஏன்னா அந்த கடலாலே சூழப்பட்டிருக்கிறாள் இல்லையா, அதனாலே அவளையும் இங்கே சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பால் அதிர் சங்கம், ஸ்ரீ பூமி பிராட்டியார் ஆன போது அவ்விடத்திலே அதிர்கிற சங்கம் என்கிறது என்று ஆகிறது. அப்பால்னா அந்த இடத்திலே என்று அர்த்தம். இந்த பூமி பிராட்டியார் என்று வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த பூமியிலே அதிர்கிற சங்கம், எம்பெருமான் பாஞ்சி சின்னத்தை எடுத்து ஊதினான் என்றால் அந்த பூமியே அதிர்கிறது, அந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த அதிர்வு தெரிகிறது என்று அப்படி அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இல்ல பெரிய பிராட்டியார் ஆன போது அவர் இருக்கிற இடத்துக்கு மற்ற இடத்திலே அதிர்கிற சங்கம், அதிர் சங்கம் என்று இருக்கு. அப்பால்னா இப்ப பூமி பெரிய பிராட்டியார் என்று பார்க்கிறோம், வலது பக்கத்துல எம்பெருமானுடைய வலது பக்கத்துல பெரிய பிராட்டியார் இருப்பாள். அவளுக்கு அந்த பக்கம் அதாவது இடது பக்கத்திலே பாஞ்சசின்னி ஆழ்வான் இருக்கிறான், அவன் அங்கே அதிர்கிறான் என்று அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இப்பால் சக்கரம், ஒரு இடத்திலே நின்றால் மற்ற இடத்தை இப்பால் என்ன கடவுதிலே. நாம் இப்போ ஒரு இடத்துல இருந்து கொண்டு எதிர்பக்கத்தில் இருப்பதை அப்பால் என்று சொல்வோம், இந்த பக்கத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கதை இருப்பதை இப்பால் என்று சொல்வோம். அதனால இப்பால்னா இந்த வலது பக்கத்திலே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார், திருவாழி ஆழ்வான் இருக்கிறார். மற்றவர் வண்ணம் எண்ணில், இவருடைய நிறத்தை பார்க்கில் காவி போலேயும் கடல் போலேயும் இரான் என்றார். இவருடைய நிறத்தை பார்த்தோம் என்றால் காவி என்பது கருநீல புஷ்பம், அந்த புஷ்பத்தை சொல்லுகிறது, கருநெய்தல் புஷ்பம். அந்த நெய்தல் புஷ்பம் என்பது கருநில நிறத்திலே இருக்கும், அதே போல கடல் நிறத்திலும் இருக்கும் என்று காட்டுகிறார். கண்ணும் வடிவும் நெடியராய் என் ஆவியோப்பார். கண்ணும் வடிவும், கண்ணுக்கும் வடிவுக்கும் உபமானம் இல்லை. கண்ணுக்கு எல்லை உண்டாகிலாயிற்று, வடிவுக்கு எல்லை உள்ளது. இப்போ பொதுவாக வடிவுக்கு அவர் கருநில நிறத்திலே இருக்கிறார் என்று சொல்லியாயிடுது. ஆனா இந்த எபெருமானுடைய கண்களுக்கும் அவனுடைய திருமேனிக்கும் ஒரு உதாரணமே நாம சொல்ல முடியாது, அவ்வளவு உயர்ந்ததாக அது இருக்கு. கண்ணுக்கு எல்லை உண்டாகிலாயிற்று, வடிவுக்கு எல்லை உள்ளது. கண்ணு எம்பெருமானுடைய கண்ணானது மிகவும் பறந்திருக்கிறது, மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப கண்ணு அவ்வளவு பெரிதா இருக்கும்பொழுது அந்த உருவமும் அவ்வளவு பெரிதாகத்தானே இருக்க வேண்டும். அதனால ரெண்டுத்துக்குமே உதாரணம் சொல்ல முடியாது. என் ஆவியோப்பார், இவர் ஆர்வல் என்ன, என் ஆவி அதாவது வெதிரேகத்திலே ஜீவிக்க அருதாம்படி இரான் என்றார். வெதிரேகம்னா பிரிந்திருக்கக்கூடிய நிலை, பிரிந்திருக்கக்கூடிய நிலையில நம்மால வாழ முடியாது. இப்ப நம்ம பிராணன் நம்ம விட்டு பிரிந்து விட்டது என்றால் நாம வாழ போறது இல்லையா இல்லையா. அதே போல எபெருமானம் நம்மை பிரிந்து விட்டான் என்றால் நம்மால் வாழ முடியாது. அதனாலதான் என்னுடைய ஆவியை போன்றவர், என்னுடைய பிராணனை போன்றவர் என்று சொல்லுகிறார். இவர் ஆர்தான் என்ன, இவர் யார் என்று கேட்க அதற்கு எபெருமான் அட்டபுயகரத்தேன் என்றாரே. சொன்னபடி பொல்லாது, சொன்னபடி பொல்லாதுன்னா இப்ப பெருமாள் சொல்றார் பரகாலனாகிய பார்த்து, நீ சொன்னது தப்பு, என்ன தப்பு இதுலே, என் ஆவின்னு நான் நல்லது தானே சொன்னேன் என்று கேட்க, கீதையிலே எம்பெருமான் சொன்ன வாக்கியம் இது, அதாவது தன்னை நான்கு விதமான அடியவர்கள் தன்னிடத்திலே வருகிறார்கள், சத்துபிதா பஜந்த பஜந்தேமாம் என்று எம்பெருமான் அந்த ஒரு ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறான். அதிலே ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானி என்று நான்கு பேர்களை எம்பெருமான் சொல்கிறான். இந்த நான்கு பேரும் என்னை வந்து அடைகிறார்கள், என்னிடத்திலே பக்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆர்த்தன் என்றால் துன்பத்திலே இருப்பவன், அர்த்தார்த்தி என்றால்
ஒரு விஷயத்தை பொருளை ஆசைப்படுபவன், ஜிக்யாசு என்றால் தன்னுடைய ஆத்ம விஷயத்திலே ஆர்வம் உள்ளவன், கடைசியாக ஞானி என்பவன் உயர்ந்த பக்தன், என்னிடத்திலே எனக்காகவே வாழக்கூடியவன். இப்படி நான்கு பேரும் என்னிடத்திலே மிகவும் பக்தியுடன் இருக்கிறார்கள் என்று எம்பெருமான் சொல்றான். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே அவன் உதாரா சர்வையே வைத்தே ஞானியே தூ ஆத்மைவமே மதம், அந்த நான்கு பேர்களுமே உதாரர்கள் தான், எம்பெருமான் தன்னிடத்திலே வரக்கூடியவர்களே உதாரர்கள் என்று சொல்றான். ஏன் அப்படி சொல்றான் என்றால், அவனிடத்திலே வருவதனால் தானே அவனுக்கு அந்த உதாரத்தன்மை, அவனுடைய உதாரத்தன்மை மக்களுக்கு தெரிகிறது. போய் எம்பெருமானிடத்திலே போகாம நாம் வேற இடத்திலே போய் இந்த விஷயத்தை கேட்டோம், எனக்கு பொருள் வேணும், அதை நீ பெற்றுக்கொடு என்று வேறொரு தேவதைகிட்ட போனோம்னா இப்ப எம்பெருமானுடைய உதாரத்தன்மை நமக்கு தெரியாம போயிடும். அதே எம்பெருமானிடத்திலே போய் கேட்டோம் என்றால் அதை அவன் கொடுப்பதை பார்த்து மற்றவர்களுக்கு எம்பெருமான் தான் உதார குணத்தை உடையவன் என்று தெரியும் இல்லையா. அதனாலே அவர் மற்றவர்களை எம்பெருமான் உதாரர்கள் என்று கொண்டாடுகிறார். என்னுடைய உதாரத்தன்மை வெளியிடுவதற்கே அவர்கள் என்னிடத்திலே வந்து கேட்பதனாலே தான் நான் உதாரன் என்பதே அவர்களுக்கு தெரிகிறது, உதார குணத்தை உடையவன் என்பது மற்றவர்களுக்கு தெரிகிறது, அதனாலே அவர்கள் உதாரர்கள் என்று அந்த நாலு பேரையும் சொல்லிட்டு, அதிலே இந்த ஞானி என்பவன் எனக்கு ஆத்மாவை போன்றவன், வேதாந்தம் முழுக்க எல்லா பொருட்களுக்குள்ளும் எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கிறான், அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான் என்று வேதாந்தம் சொல்றது. ஆனா எம்பெருமான் என்ன சொல்றான், இந்த ஞானியானவர்கள் பக்தர்கள், என்னிடத்திலே மிகுந்த பக்தியை கொண்டவர்கள், நானே எல்லாம் என்று இருப்பவர்கள், அவர்களை நான் எனக்கு ஆத்மாவாக கருதுகிறேன் என்று அந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் சொல்லுகிறான். அதை வைத்து எம்பெருமான் இந்த இடத்துல இவளை பரகால் நாயகியை கேட்கிறான், ஞானித்துவ ஆத்மைவே ஞானித்துவ ஆத்மைவமே மதம், கேட்டறியாயோ, அதை நீ கேட்டதில்லையா, நான் தான் சொல்லியிருக்கேனே இந்த பக்தர்கள் ஞானிகள் தான் என்னிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் தான் எனக்கு ஆத்மா, அதனாலே நீ சொல்வது தவறு, நீ என்னை ஆத்மாவாக கருதுகிறாய், ஆனால் அதைவிட முக்கியம் நான் உன்னை என்னுடைய ஆத்மாவாக கருதுகிறேன், உன்னை உடைய ஜீவியாதவன் கான் நான் என்கிறார், உன்னை விட்டு என்னாலே பிரிந்து வாழ முடியாது, அதனால் தான் இந்த அட்ட உயகரத்திலே உனக்காகவே வந்திருக்கிறேன் என்று எம்பெருமான் பரகால் நாயகத்திலே இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். இது எட்டாவது பாசுரம். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி கணேசரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடி கணேசரணம், பெரியவாச்சன் பிள்ளை திருவடி கணேசரணம். கோயில் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் கோயில் .org kOYIL .org